தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே இத்தனை வருஷமா நம்ம பழகின பழக்கத்துக்கு நீ காட்டுற நன்றி கடன் ஆடா. இது பேசிட்டியா? இவ்வளவு நேரம் நான் பேசக்கூடாதுதான் பொறுமையா இருந்தேன். ஏய், நடக்கிறது என் பொண்ணு கல்யாணம், மாப்பிள்ள என் பக்கம், அப்புறம் எதுக்கு நான் கண்டவங்களுக்கு எல்லாம் சொல்லணும்? பொண்ணு
இருக்கணும். உங்க பையனை ரெண்டு அடி அடிச்சு எங்க கிட்ட சம்பந்தம் பேசி இருக்கணும். அதை விட்டுட்டு பொண்ணை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே, அப்ப எங்க வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்? சரிமா, நடந்த தினமும் நடந்து போச்சு, இனி நடக்க வேண்டியதை பேசுவோம். இனி நடக்க போறது என்னன்னு நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இங்க நின்னு கலாட்டா பண்ணாம கிளம்புங்க. சிவா, நீ பேசுறது சரியில்லை. உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி பேசு. ஏய், முதல்ல உனக்கு தான் சொல்றேன், இங்க நின்னு பிச்சைக்காரங்க மாதிரி கலாட்டா பண்ணாம கிளம்புங்க. அதான் மாப்பிள்ளை சொல்லிட்டாருல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. இங்க பாருங்க பெருமாள், நீங்க அந்த குடும்பத்தோட ராசியா போனாதான் உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சும்மா நீங்க வீம்புக்கு சண்டை போட்டா கிடப்போறது உங்க பொண்ணோட வாழ்க்கை தான். சொல்றத சொல்லிட்டேன், கேக்குறதும் கேட்காததும் உங்களோட தலையெழுத்து. சிவா எங்க கேட்டா ஒண்ணுமே சொல்லாம இருந்தா எப்படி? எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. கொஞ்சம் புரிய முடியுமா தான் சொல்லுங்க. என்னத்த சொல்றது, இனி அவன் நமக்கு கிடையாது, அவ்வளவுதான்.
ஏன் உம்மன் இருக்க என்னன்னு சொல்லு. அவ எப்படி பேசுவா? எல்லாம் நடந்தது அவளால் தானே. சரிப்பா, பொறுமை, என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்க. சிவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவனா இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். யாரு? வேற யாரு? அந்த பவித்ராவை. அந்த பொண்ணு தானே அவன் கெடுத்தான். அப்ப அந்த பொண்ணு தானே அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ சொல்றதும் சரிதாம்மா, நாமளும் அதான பண்ணிருப்போம். அதத்தான் நானும் நினைச்சேன். பெருமாள் கால விழுந்தாவது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். கல்யாணி கேட்டாளா? இப்ப போலீஸ் வீட்டுக்கு எல்லாம் வந்து சிவாவை அரெஸ்ட் பண்ணி ஊரெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமா போச்சு. கல்யாணி செஞ்ச காரியத்தினால இப்ப சிவா நம்ம குடும்பத்தையே எதிரியா நினைக்கிறான். பெருமாள் அவனுக்கு தெய்வமா போயிட்டான். பெருமாள் தான் அவனை பெயில் எடுத்தாரா? ஆமா, அதனால்தான் நம்ம எல்லாரையும் எதிரியா நினைக்கிறான் சிவா. அவனை நாம 7-8 வருஷம் ஜெயில தள்ள பார்த்தோமா, அதுல இருந்து பெருமாள் அவனை காப்பாத்திட்டானா. அதனால இனிமே எல்லாமே அவனுக்கு பெருமாள் தானா? குடும்பத்துல பிறந்ததையே நீங்க மறந்துடுங்க அப்படின்னுட்டு அம்மா. அவன் இப்போ இருக்கிற கோபத்துல பேசியிருப்பான். எல்லாம் போக போக சரியாயிடும் அம்மா. எனக்கு அப்படி தோணல முத. அவன் பேசினது கேட்டதுக்கு அப்புறம் நானே அவனை மறந்துடலாம்னு நினைக்கிறேன். நாம அப்படி பேசக்கூடாது மாமா. நாம தான் இறங்கி போய் அவங்க வீட்டுல பேசணும். மறுபடி பவித்ரா நம்ம வீட்டு மருமக. பெருமாள் கிட்ட பேசி சிவாவையும் பவித்ராவையும் நம்ம வீட்டு கூட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். சித்தி சொல்றதும் சரிதான்ப்பா, ஆனா கொஞ்ச நாள் போகட்டும். எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தோணல. இனிமேதான் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. சிவா மனசு மாறினாலும் அந்த பெருமாள் விட மாட்டான்.
நீ இந்த சாரியில எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அந்த வானத்து தேவதையே இந்த ரூம்குள்ளேயே வந்த மாதிரி இருக்கு. எனக்கு எல்லாமே கனவு மாதிரியே இருக்கு. என்னால நம்பவே முடியல, உன்ன மாதிரி அழகான படிச்ச பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணு எனக்கு வைஃபா வருவான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. என்ன பவித்ரா மௌனமாவே இருக்க? தெரியும் பவித்ரா, என் மேல நீ கோபமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக எத்தனை தடவை வேணாலும் நான் சாரி கேட்கலாம். சாரி 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 போதுமா? இதுல என்ன இருக்கு? என் பொண்டாட்டிட்ட சாரி கேட்கறதுல என் கௌரவம் ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. நான் முழுசா தெரிஞ்சிருக்கேன் பவித்ரா, இனிமே உனக்கு ஏத்த புருஷனா, இந்த குடும்பத்து தலைவனா, உன் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்குவேன். என்ன சொல்றமா? என்ன பவித்ரா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ மௌனமாவே இருக்க. பவி, என்ன தொடாத. என்ன பவி சொல்ற? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். தப்பு, இது செகண்ட் நைட். நீங்க எனக்கு செஞ்ச கொடுமைய அதுக்குள்ள மறந்துட்டீங்களா பவி? இன்னும் அதை நினைச்சிட்டு இருக்க? இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்கியான்னு கேக்குறீங்களா? எப்படி என்னால மறக்க முடியும்? ஒரு பொண்ணு சுலபமா மறக்கக்கூடிய காரியமா அது? என்னால அதை வாழ்நாள் போற மறக்க முடியாத. அதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே பவித்ரா. ஓஹோ, கல்யாணம் செஞ்சுகிட்டா நடந்ததெல்லாம் நடக்கலன்னு ஆயிடுமா? நாளைக்கு வேற ஒருத்திக்கு இதே நிலைமை வந்தா அவளையும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா?